and Yogi Babu sir were due to some inconvenient ஏதோ ஒர்க் இதில் பிஸியில் மாட்டிக்கிட்டார். ஸோ அதுவும் இட் இஸ் நத்திங் இன்டென்ஷன். ஸோ அதையும் எதுவும் பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ வி ரியலி அப்ரோசைஸ் ஃபார் தட். பட் ஏன்னா இது ஒரு ஹாப்பியான மூமெண்ட். இதில் கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னுடைய பயணம் லிபிரா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றதுல 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஐ எம் ஃப்ரம் ஸ்விஸ் ஜெனிவாலேருந்து வந்தேன். சினிமா மேலே இருக்கிற பேஷனில் முதல்ல ஒரு படம் எடுத்தேன், நலனும் நந்தினியும் அசோசியேட். படம் வேக வேகமாக பண்ணேன், எந்த பிரச்சனையும் இல்லை. படம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் பண்ணுறதுனா என்னன்னு தெரியல. ரிலீஸ் பண்ணவும் தெரியல, ரிலீஸ் எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணவும் தெரியல. ஒரு தப்பான ஹேண்டில் போச்சு படம், வந்ததும் தெரியல. டிசாஸ்டர், ஃபெயிலியர். திருப்பி சுட்ட கதைன்னு ஒரு படம் பண்ணேன், அதுவும் அதுக்கான எல்லா படத்தையும் ப்ரொமோஷன்ஸ் நடத்திருக்கேன். பட் மறுபடியும் அதுக்கு மறுபடியும் ஒரு தப்பான கையில் போய் மாட்டிக்கிட்டேன், வர முடியல. மறுபடியும் ஃபெயிலியர். மூணாவது நான் நட்பு நானு ஒரு படம் எடுத்தேன், 3 வருஷம் ஆச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ப்ரொடியூசர் கவுன்சில் நடுவில் வரதா புயல், சிஎம் டிமான்டேஷன், ஏகப்பட்ட இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த படத்தையும் போராடி மறுபடியும் ஒரு தப்பான கையில் மாட்டினேன். மறுபடியும் படம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணேன். மொத்தம் 64 தியேட்டர் கிடச்சிது. அதோட ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப தெளிவாக பண்ணேன். மறுபடியும் ஃபெயிலியர், மூணாவதும் ஃபெயிலியர், நாலாவது. அன்னைக்கு அந்த ஃபெயிலியர் முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாள் கழித்து தேங்க்ஸ் மீட்டுன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணேன். அந்த 3 நாள் கழித்து தேங்க்ஸ் மீட்டுன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணி இதே மாதிரி ப்ரெஸ் பீப்பிளை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி உண்மையிலே புலம்பல, வேதனைப்படலை, வெக்கம்லாம் படலை, தோத்துட்டேன்னு டிக்ளேர் பண்ணேன். 67 தியேட்டரில் தான் போட்டேன், படம் ஓடலை, படம் ஃப்ளாப். ஆனால் அதை பதிவு செஞ்சேன், அது சக்ஸஸ் மீட் இல்லை, தேங்க்ஸ் மீட். அதுலேருந்து 30 நாளுக்குள்ள ஒரு படம் எடுத்தேன், வாங்கினேன், டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வந்தேன், 300 தியேட்டர் போட்டேன். இந்த படத்தை ஒரு விலை கொடுத்து வாங்கினேன். அந்த வேலையில புதன்கிழமை அன்னைக்கு நான் 5 லட்சம் ரூபா முதல் முதலா சினிமாவில் சம்பாதிச்சேன். இன்னைக்கு மொத்தம் 15 லட்சம் ரூபா சம்பாதிச்சேன். இந்த தேதியில தான் சக்சஸ் மீட் வைக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். இன்னைக்கு இந்த படம் 6.56 கோடி கிராஸ் பண்ணியிருக்கு, நெட்டு 5.32 கோடி பண்ணியிருக்கு. நான் இந்த படத்தை வாங்கினதை விட சினிமால 6 வருஷம் கழிச்சு முதல் முதல்ல லாபம் அப்படின்னு ஒன்னு பார்த்திருக்கேன். இதுக்கு சினிமா மேல எனக்கு விட்டா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் என் வேலையை சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் நட்புனா என்னன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மாறினதுக்கான ஒரு காரணம், என்னுடைய படத்துடைய 3 ஃபெயிலியர்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்றே ஒண்ணுதான், படம் எடுக்கிறது இங்க ஈஸி, அது எல்லாரும் சொல்றதுதான் ஈஸி. ரிலீஸ்க்கு ஒரு டிசிப்ளின் மட்டும்தான் வேணும், ஒரே ஒரு டிசிப்ளின். இங்க நிறைய மோனோபோலி இருக்கு, நிறைய டிராபிக் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இது எதையுமே சொல்லாம ஒரு படத்தை போய் ஜெயிக்க முடியும் அப்படின்றத ஒரே ஒரு டிசிப்ளின் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் இந்த அத்தனை பிரச்சனையும் இருந்தது. 4 படம் இருந்தது ரிலீஸ் அன்னைக்கு, எல்லா பிரச்சனையும் இருந்தது. எனக்கு 2 டிசிப்ளின் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ஒன்னு, என்ன நம்மள ப்ரொடியூசர் கிட்ட நான் சொன்ன பணத்தை கரெக்டா கொடுத்துடணும். 2வது, நான் என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய டைரக்டர், கடைசி 4 படம் ரிலீஸ் ஆகிடுமா, கேடிஎம் போயிடுமா, ப்ரொமோஷன் ஒழுங்கா நடந்துருமான்னு ஒரு பயம் இல்லாமல் 6 மணிக்கே கடையை மூட்டேன். காலையில நேரா 11 மணி ஷோக்கு என்ன நம்பின பீப்புளை நேரா தியேட்டருக்கு கூட்டு வந்துட்டேன். இந்த ஒரு டிசிப்ளினை மட்டும்தான் என்ன நம்பி பணம் கொடுத்தவங்களுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரே டிசிப்ளின், அது கரெக்டா செஞ்சேன். அதுதான் இந்த படம். நிஜமா என்ன, நான் 3 வருஷம் ஆச்சுங்க நான் எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண, நான் வாகன படத்தை ரிலீஸ் பண்ண எனக்கு 30 நாள் தான் ஆச்சு. அந்த 30 நாளுக்கு நேச்சுரல் யோகி பாபு ஒரு பிகஸ்ட் பேயிங் அட்டென்ஷனா இருக்கலாம். அந்த படத்துல இருக்கிற எனார்மஸ் எல்லாருமே பெரிய சம்பவங்கள். இது வந்து என்னுடைய படங்கள்லயே போட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு ஆசை இருக்கு. ஏன்னா அதை எடுத்துட்டு போய் ஒரு அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, அது சின்ன படம், பெரிய படம், இந்த படம் இவ்வளவு இல்லைங்க. நான் ஜெயிச்சதுக்கான காரணத்தை நானே சொல்லிடுறேன். எனக்கு
நான் கொடுத்த படம், நான் கொடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டக்க எனக்கு 5 லட்சம் ரூபா வந்தா போதும்னு இந்த படத்தை நியாயமான விலைக்கு கொடுத்தேன். எனக்கு இது போதும்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா என்ன அதுக்கும் முட்டாளன்னு தான் சொன்னானுங்க, இல்ல இந்த விலைக்கு போயிருக்கோம், தர்மபிரபு அப்படி போயிருக்கு, நீங்க இவ்வளவு விலை கேட்டிருக்கலாம் சார். ஒண்ணு, என்ன நம்பி பணம் கொடுத்தவரும் சம்பாதிக்கணும், என்ன நம்பி பணம் வாங்கணும் சம்பாதிக்கணும். இது ரெண்டு தலையும் ஒருத்தருக்கு எண்ணம் தெரியலன்னா படம் எப்படி ஜெயிக்கும்? புரியறதுக்கு நான் ஒரு 20 கோடி செலவு பண்ணேன் சார். சினிமா நான் பாக்குறது உண்டியல போற காசு மாதிரி, பக்தி இருந்தா போதும் திருப்பி வந்துடும். அதை நான் ரொம்ப அதிகமா நம்புறேன், அது ஒவ்வொருத்தரையும் நம்புறேன். தோக்குறது அப்படின்றது நம்மளுடைய தோல்வியை யார் டிட்டர்மைன் பண்றதுதான். என்னுடைய வெற்றியை நான் நினைக்கிறது என்னன்னா, நான் என் வேலையை இன்னும் ஆத்மார்த்தமா சரியா தெளிவா கொண்டு போய் செய்யல அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் குள்ள ஒரு இன்டரப்ஷன் தான். இந்த ரீச்சுக்கும் இந்த படம் இன்னைக்கு இவ்வளவு கிளியர் சக்சஸ்க்கும் ரொம்ப முக்கிய காரணம் பிரஸ். ஏன்னா நான் நட்புனா என்ன தெரியுமா, சக்சஸ் முடிஞ்சதுக்கு தேங்க்ஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே என் மைண்ட்ல இருந்ததெல்லாம் பேசினேன், கலர்னேன். அந்த யூடியூபோடைய ரீச் என் படத்தோட ட்ரெய்லர் ரீச்சை விட பெருசா இருந்தது. உண்மையிலேயே அது பல பேருடைய ஆதங்கத்தை மனசுல இருந்தத சொன்னேன் அப்படின்னு பல பேர் பல விதமான பியூர்லி பிகாஸ் ஆஃப் பிரஸ். நீங்க அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணாம ஒரு சில பேர் சூப்பர் டேலண்ட் வச்சு போட்டீங்க, பட் நான் எனக்கு எந்த புலம்பலும் இதுவும் எனக்கு நேச்சுரலா நினைச்சா பயம் இல்லை சார். ஏன்னா நான் ஊர்ல இருந்து எதையும் வித்து எடுத்துட்டு வந்து பண்ணல. நான் படிச்ச பிஹெச்டி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், எத்தனை தடவை விழுந்தாலும் எழுதிப்பேன். எனக்கு எழுதிக்கிறதுக்கு ஒரே ஒரு தைரியம் தான், என்னன்னா எப்படி விழுகிறோம்ன்றத நான் ஒவ்வொரு தடவை அனலைஸ் பண்றேன். நான் வந்து யாரையும் குறை சொல்லாம இந்த இந்த ஃபீல்டை வந்து ரசிச்சு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட கிராக்ஸ் வரதான் செய்யுது. இன்னைக்கு கூட இந்த சக்சஸ் மீட் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால், சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை ஹோல்டிங்ஸும் எழுங்க, ஏன்னா இது அகைன்ஸ்ட் த ரூல் அப்படின்றாங்க. கரெக்ட், சரிங்க, அடுத்த படத்தில் நான் இதை பண்ணல. மறுபடியும் என் ப்ரொமோஷன் வேகமாக தான் இருக்கும், வேற மாதிரி தான் இருக்கும், ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த சின்ன படம் வெளியில தெரியலன்னா எப்படி சார் ஜெயிக்கும்? படம்னா விளம்பரம் ரொம்ப முக்கியம் சின்ன படங்களுக்கு. காரணம் வேற வழியே கிடையாது. இந்த படத்தை வந்து தியேட்டர்ல சேர்க்கறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்க ப்ராப்பரா விளம்பரம் செஞ்சுருவீங்களா? அது பக்காவா ரீச் ஆயிடுமா? நான் ஒரு பெரிய படத்தை சமீபத்துல விளைய முடிக்கிற ஒரு அல்டிமேட் க்ளோஸ் கால்ல இருந்தேன். அந்த படம் எனக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம், எனக்கு அது சொல்றதுல பெரிய இது இல்லை, ஐ மீன் பயமோ வருத்தமோ இல்லை, பட் எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண நான் நினைச்சா பணம் இருந்தா போதும், அதை எடுத்து அதை முறையா செஞ்சிடலாம். காரணம் என்னன்னா, ஒரு படத்தை ஜென்யூனா ரிலீஸ் பண்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியா என்னை மாத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். யார் வேணாலும் நம்பி படம் எடுங்க, தரமான படமா இருந்தா கொண்டு போய் சேர்க்கறதுல லிபரல் அட்மோஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணும். அந்த அதை வந்து ரொம்ப நான் ஹானஸ்டா பண்றேன். இப்போவும் நான் சொன்ன பாக்ஸ் ஆபீஸ் ஃபிகர் ஏதோ மேடை இதுக்காக சொல்லல, நீங்க யாராச்சும் கேட்டா பிரஸ் ரிலீஸே பண்றதுக்கு நான் ரெடி. என் படம் ஒரிஜினல் சக்சஸ், நான் ஒரிஜினலா தமிழ் சினிமால சம்பாதிச்ச முதல் காசு கூர்கா. இது நடந்து 4வது நாள் எங்க வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது, சும்மா பேசிட்டு இருக்கும் போது, வழக்கமா இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் கிரேசியா இருக்கு, வழக்கமா இந்த மாதிரி பண்ணும்போது எதையாச்சும் பண்ணுவே, ஐ மீன் அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுவே. சோ என்ன டைரக்டருக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ, ஐ மீன் அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் பண்ணி நான் நேச்சுரலா யோசிச்சா இந்த மாதிரி சும்மா இவங்களா காரு அது இதுன்னு ஏதோ ஒரு பிரசன்ட் பண்றதை பத்தி பேசியிருந்தாங்க. சாமன்ட் எனக்கு நான் உண்மையிலேயே ஒரு விஷயத்த ஜென்யூனா பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, உங்களுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு படம் உங்களுக்கு ஃபுல் லிபர்ட்டி தரேன். நினைச்ச மாதிரி நீங்க படம் எடுங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெடி உங்களுக்கு. ஏன்னா நான் பார்த்த முதல் வெற்றிக்கான முதல் காரணம் சாமண்டர். நான் என்னுடைய டைரக்டர்கள் நான் தோத்த படங்களுக்கு என்னோட டைரக்டர் மேல எனக்கு ஒரு வருத்தம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க படத்தை நான் சரியா போய் சேர்க்கலன்றதுதான் என்னோட வருத்தம். அது போக இந்த டைரக்டர் மூலமா நான் ரீச், ஏன்னா இவர் 100ல வருத்தப்படும் போது இவெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறானேன்றது. தேடி போய் எடுத்தேன் இந்த படத்தை. இதுல என்ன ஒரு ஹையஸ்ட் பியூட்டினா, நம்பிக்கைக்கும் இந்த படத்தோட சக்சஸ்க்குமான ஒரு பெரிய பியூட்டி, இந்த படத்தை நான் சைன் பண்ணலைங்க, இந்த படத்தை நான் வாங்கிக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கூட போடல. இந்த படத்தை வெறும் வாய் வார்த்தையில சொல்லி பண்ணப்பட்ட படம் தான் அது. எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணல நான். அநேகமா ஐ ஹோப்
இந்த நாலு மங்கேஷும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரு ஏன் இப்போ வரைக்கும் வந்து அவர் சைட்ல இருந்தது அக்ரிமெண்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பட் அதை தாண்டி வந்து என்ன வரணுமோ அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை பண்ணிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு குரு சொன்னார், நல்லவங்க ரெண்டு பேருக்கு பத்திரம் தேவையில்லை, கெட்டவங்க ரெண்டு பேருக்கு போட்டும் பிரயோஜனம் இல்லை. சோ நான் நல்லவன் சொல்ல வரல, நான் கெட்டவன் இல்லை. சோ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ல இந்த சக்சஸ உணர்ந்து சொல்றேன். சினிமாவை சினிமா எனக்கு ஒரு பேஷன் இருக்கு, சினிமா எனக்கு பயங்கர கஷ்டத்தை கொடுக்குது அப்படி இல்ல சார். சினிமால ஒரு நியாயமான நஷ்டம் இருந்தா உறுதியான வெற்றி கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. அது அதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், சினிமாவை குறை சொல்லாம சினிமா பண்ணணும், சினிமால இருக்கிறவங்களை குறை சொல்லாம சினிமா பண்ண முயற்சி பண்றது வந்து மோர் தேன் ஹெல்தி. ஏன்னா எல்லா விதத்திலையும் கஷ்டங்கள் அண்ட் டர்பலன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு கஸ்டமைஸ் பண்ணி போறதுன்றது விச் இஸ் ஆஃப் ஹைலி ரெக்வயர்ட் நான் நினைக்கிறேன். அதர் தேன் தட், உங்களுடைய எல்லாருடைய நேரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு ஒரு குயிக் சீக்கிரமா இந்த படத்துடைய ஒரிஜினல் வெற்றிக்கான என் பின்னாடி ஒர்க் பண்ண லிபரா டீம், தன்ராஜ், வினோத், அலெக்ஸ், நாராயணன், லிபரா டீம் இவங்க, அது போக என்னுடைய ப்ரொமோஷன் டீமான சூசைட், விடயல் போஸ்டர்ஸ் அண்ட் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி, என்னுடைய சோஷியல் ப்ரொமோஷன் சிடிசி மீடியா பாய்ஸ் யோகேஷ் அண்ட் ரியாஸ் and என்னுடைய Facebook and other promotions, Common Man Satish, and என்னுடைய other technical social forum promotions வந்து Lights on Media, and என்னுடைய ownings promotion Sendil, என்னுடைய and I hope என்னுடைய மொத்த promotional activitiesக்காக எனக்கு support பண்ண எல்லா டீமுக்கும், and apart from that, naturalாகவே எனக்கு producer councilோடைய so-called rules பெருசா தொடர்ந்து ஒரே காரணம் பிரஸ். I thank you all once again. Thank you so much for your wonderful time and I thank you all, sir. Thank you.